யாதம் ஊரே யாபுரம் கேள் எல்லா கிளடி சொலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெங்காய கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதற்கு மூணு தக்காளி, அரை கிலோ அளவுக்கு வெங்காயம் எடுத்து, சின்ன வெங்காயம் தான் இதுக்கு பர்டிகுலராக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், பொட்டுக்கடலை, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா அந்த வெந்தயம் வந்து இதில் ரொம்ப அரோமா வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு பொடிச்சு லாஸ்ட்டாக இதில் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய், ரெண்டு லவங்கம், கொஞ்சமாக புளி, ஒரு ரெண்டு சொல அளவுக்கு தான் புளி, சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரைக்கிறதுக்காக, ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறுமனே கடாயில் இந்த வெந்தயத்தை நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்து வச்சுக்கலாம். இந்த குழம்புடைய ஹைலைட்டே இந்த வெந்தயம் போடுறது தான். இதை வந்து வெந்தய குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இந்த டேஸ்ட் அந்த குழம்பு ஃபுல்லாக த்ரோ அவுட்டாக இந்த வெந்தயம் வந்து ட்ராவல் பண்ணும். அதனால் இதை வெந்தய குழம்புன்னு சொல்லுவாங்க, வெங்காய குழம்புன்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயத்தில் நிறைய மெக்னீஷியம் இருக்குது, அது நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய பிளட்டு வந்து பியூரிஃபை பண்ணி தரும். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விந்தணுக்களையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது இந்த ஆனியன் தான். அதனால் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க நிறையா ஆனியன் சேர்த்துக்க சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை கண்டிப்பாக உங்கள் சமையலில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த புளி, சோம்பு, ஒரு பொட்டுக்கடலை வந்து ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து வச்சுருந்தேன், அரை முடி தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கரம் மசாலா இது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே சேர்த்துக்கலாம். நம்ம இதுவும் போட்டிருக்கோம், பட்டலவங்க இதுவும் போட்டிருக்கோம், பட் இது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். நீங்கள் இது சேர்த்து பாருங்கள். பிஞ்சு ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அதை கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு 3 தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த இரும்பு கடாயில் வச்சுட்டு செக்கில் ஆட்டினேன் நல்லெண்ணெய், இது கடலெண்ணெய், நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். இது வெங்காயம் வதங்கிறதுனால இன்னுமே கூடவே ஒரு 2 ஸ்பூன், ஏன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு நம்ம வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் வதங்கணும் இதுக்கு. அதனால் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா வெடிக்கட்டும். கருவேப்பிலை ஒரு 1 அல்லது 2 ஈர்ப்பு அளவுக்கு எடுத்து அவையும் இதில் சேர்த்தாச்சு, நல்லா பொறிஞ்சு வரட்டும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நம்ம ஒன்றும் பதியமாக கல்லில் போட்டு இடித்தும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நறுக்கி தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா நறுக்கிட்டு இதில் சேர்த்து நல்லா இதை நம்ம வதக்க போகிறோம். இந்த ஆனியன் கிரேவிக்கு வந்துட்டு நீங்கள் கூட வந்து எதுவுமே வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஆனியன் தான் இதோட மெயின் இது, அதுவும் சின்ன வெங்காயம். இது உரிக்கிறதுக்கு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு வெங்காயத்தை ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் தண்ணியில் கொட்டி வச்சுட்டு உரிச்சிங்கன்னா டக்குன்னு வந்து வெங்காயம் உரிஞ்சிடும், உங்களுக்கு கண்ணும் எரியாது. அந்த மாதிரி நீங்கள் நிறைய வெங்காயம் உரிக்கும் போது இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மாதிரி உரிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுருந்து நறுக்கிட்டேன். இப்போது உப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். இரும்பு கல்லுங்கிறதுனால நமக்கு டக்குன்னு வதங்கிடும். நான் சொன்னேன் இல்லையா, தேங்காவை கொஞ்சமாக குறை குறைன்னு அரைச்சிட்டு அந்த 3 தக்காளியும் அது கூட சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த வறுத்து வச்சுருந்த வெந்தயத்தை கல்லில் போட்டு இடிச்சிக்கலாம். உங்களுக்கு கல் இல்லைன்னா ட்ரையான மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்து அதையும் நீங்கள் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வதங்க நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அதுதான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தோம், அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து அடியில் கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் வெங்காயம் நல்லா சுருளை வதங்கிருச்சு. கலர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வதங்கியிருக்குன்னு. இந்த அளவுக்கு வதங்கினுச்சுன்னா தான், இல்லைன்னா உங்களுக்கு ஆனியன் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆனியனை நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு
ஒரு 7 to 9 minutes உங்களுக்கு வதங்கிடும், இல்லைனா இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது மஞ்சப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து குழம்பு மிளகாய் தூள் வந்து நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 to 5 spoons அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரம் வந்து நம்ம இது சம அளவு மிளகாய் சம அளவு தனியாக எடுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதை இதை கூட சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தெல்லாம் விடுது, தேங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக ஒரு சில புளி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருந்தெல்லாம் அது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த மசாலா கூட அதை இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இதுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, இது நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மாதிரி நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விட்டுக்கோங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் அந்த மிக்சி ஜாரை அலம்பிட்டு இந்த மசாலா கொதிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு விடுங்க. ரொம்ப தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு இதை எடுத்துகிட்டு போகாதீங்க, தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு இதை வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த மிக்சி ஜார் அலம்பிட்டு தண்ணியை நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இந்த கொதிச்சுட்டு திருப்பியும் நம்ம அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்களா, அந்த ஃபார்மெட்டுக்கு இது வந்துடும். ஏன்னா அந்த கொதிக்கிறதுக்கான தண்ணி மட்டும்தான் நம்ம விட்டுருக்கோம். இப்போது நல்லா வந்து குழம்பு தளர தளர கொதிக்க ஆரம்பிக்குது. உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், பத்தலைனா உப்பு கொஞ்சமாக சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது ஒரு 2-3 வாட்டி கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் ஒரு 2 minutes வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு இரும்பு கடாய்ங்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெந்தயத்தை பொடிச்சு லாஸ்ட்டாக இப்போ சேர்த்தோம்னா நம்மளுடைய குழம்பு ரெடி ஆகிடும். உங்கள் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இந்த குழம்பு மணக்குங்க. இந்த குழம்பு வந்து நீங்கள் 2 நாள் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா நம்ம சுருளை வதக்கிட்டதுனால நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தாலும் இந்த குழம்பு கெட்டு போகாது. எல்லாத்துக்கும் இது சாப்பிட்லாம், இட்லி தோசை, பூரி, சப்பாத்தி அப்படின்னு, இடியாப்பம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆனியன் கிரேவி. ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் எப்போவுமே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊற்றின தண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியும் ஓரளவுக்கு அந்த இஞ்சி வர அளவுக்கு அந்த ஸ்டேஜில் பாருங்கள் ஃபுல்லாக இப்போ அந்த தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு. இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்தயம் வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெந்தயத்தை இப்போ இந்த லாஸ்ட்டாக சேர்க்கணும். ஃபுல்லாகவே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா இந்த குழம்பு த்ரோ விட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஆனியனோட ஃப்ளேவரும் இந்த வெந்தயத்தோட அரோமாவும் செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி, இப்போ ஆனியன்லாம் வந்து சீசன் அப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறச்ச நீங்கள் வாங்கி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் ஷியராக சொல்லிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம். அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய ஃபென்டாஸ்டிக்கான ஆனியன் கிரேவி ரெடி. வெந்தய குழம்புன்னு கூட இதை சொல்லலாம். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லா வீடியோஸ் இருக்குது பாருங்கள். உங்களோட சப்போர்ட் தான் என்ன அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும். கீப் ஆன் சப்போர்ட்டிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்போர்ட் பண்ணிட்டுருக்க அனைவருக்கும்